ஓம் சாய்ராம். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் நமச்சிவாய. இந்த பதிவில் மிகவும் முக்கியமான 17 பிரதோஷ காலத்தில் சொல்ல வேண்டிய மந்திரத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிரதோஷம், மறு பிரதோஷம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தோஷம்னா வந்து குற்றம், பிரதோஷம்னா குற்றமற்ற வாழ்க்கை. பிரதோஷ காலம் அதாவது குற்றமற்ற ஒரு நேரம். இந்த பிரதோஷ காலத்தில், இந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டிய 17 முக்கியமான மந்திரங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருத்தங்க எந்த கோவிலை வேணால் கட்டிடலாம், ஆனால் சிவன் கோவிலை மட்டும் அவ்வளவு எளிதில் வந்து கட்டிட முடியாது. அவ்வளவு ஏன், சிவனை வழிபடுவதற்கு கூட அவரோட அனுமதி வேணும். அவரோட அனுமதி இருந்தால் தான் சிவனை கூட நம்ம வந்து வணங்க முடியும், அவரோட ஆலயத்திற்கும் நம்ம வந்து செல்ல முடியும். நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நீங்கள் கிட்டத்தட்ட 12 ஜோதிர்லிங்கங்களை, 7 ஜோதிர்லிங்கங்களை இது வரைக்கும் வந்து பார்த்துருப்பீங்க. ஆத்மார்த்தமாக என் கூட வந்து பயணம் செய்திருப்பீங்க. இன்னும் 7 ஜோதிர்லிங்கங்களுக்கு நம்ம வந்து போக வேண்டியது இருக்குது. இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட சிவனோட அனுமதியோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் அனுமதி இல்லைன்னா நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ நான் பேசிகிட்ருக்கிறது கூட அவரோட அனுமதியோடு தான். ஏன்னா அவர் அனுமதி இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. நம்ம ஆன்மீகத்தில் எங்கே சுற்றினாலும் கடைசியில் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவன்கிட்ட தான் போய் சேரப்போகிறோம். அப்படிப்பட்ட சிவனுக்கு உகந்த காலமான பிரதோஷ காலத்தில் நம்ம சொல்ல வேண்டிய மிகவும் ஒரு முக்கியமான ஒரு 17 மந்திரம். இந்த 17 மந்திரத்தை யார் யாரெல்லாம் நம்பிக்கையோட பிரதோஷ காலத்தில், அதாவது பிரதோஷ நேரத்தில் வந்து சொல்லணும், அதுதான் முக்கியம். அந்த பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது எந்த நேரத்தை வந்து குறிப்பிட்டாங்க அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு வந்து 2 நாட்கள் வந்து பிரதோஷம் வரும். ஒரு மாதத்தில் 2 நாட்களில் வந்து பிரதோஷம் வரும். அந்த பிரதோஷ நாட்களில் நம்ம மாலை நேரத்தில், அதாவது ஈவினிங் டைமில், 4:30 மணிக்கு மேல் 6 மணிக்குள் நம்ம வந்து இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும். ஒரு சிவாலயத்துக்கு போய் இந்த மந்திரத்தை கண்களை மூடி 11 முறை சொன்னோம் அப்படின்னா புண்ணியம் வந்து சேரும். இல்லை என்னால் கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, நான் இருக்கிற இடத்துல, நான் இருக்கிற நாட்டில், நான் இருக்கிற ஊரில் கோவில் இல்லை அப்படின்னாலும் சிவபெருமான மனதில் இருத்தி கொண்டு நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை நீங்கள் கண்களை மூடி 11 முறை சொன்னால் எப்பேற்பட்ட இன்னல்களும் துயரங்களும் நீங்கும், நம்மளோட வேண்டுதல்கள் விரைவாக பலிக்கும், நம்மளோட வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதோஷ காலத்தில் நம்மளோட குலதெய்வத்தையும் நம்ம மனசில் நினச்சிக்கிறது ரொம்பவே சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இஷ்ட தெய்வத்தையும் மனசில் வந்து நினச்சிக்கணும். நம்மளோட இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும், எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம வந்து மனசில் நினச்சிக்கணும். குலதெய்வமும் இஷ்ட தெய்வ வழிபாடும் பிரதோஷ காலத்தில் மிகவும் உகந்தது. பிரதோஷ காலத்தில் நம்ம எதை கேட்டாலும் சிவன் வந்து கொடுப்பாரு. அந்த குற்றமற்ற நேரத்தில் நம்ம குற்றமற்ற மனநிலையோட சிவபெருமான்கிட்ட சரணடைஞ்சு இந்த 17 மந்திரங்களை நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். எப்பேற்பட்ட துன்பமும் துயரமும் விலகி நம்மளோட வேண்டுதல் மிகவும் விரைவாக பலிக்கும் என்பது ஐதீகம், அதுவே உண்மையும் கூட. நம்பிக்கையோடு இப்போ இந்த 17 மந்திரத்தை முழுவதுமாக கேளுங்க. இதை எழுதியும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓம் நமச்சிவாய. ஓம் சிவ சிவ சிவனே சிவபெருமானே போற்றி போற்றி. விரைவினில் வந்தருள் விமலா போற்றி போற்றி. ஓம் மகா ஈசா மகேசா போற்றி போற்றி. மனதினில் நிறைந்திடும் பசுபதியே போற்றி போற்றி. ஓம் மூ உலகிற்கு அதிபதியே முதல்வா போற்றி போற்றி. மூவா இளமையருளும் முக்கண்ணா போற்றி போற்றி. ஓம் ஐந்தெழுத்தின் உட்பொருளே போற்றி போற்றி. திரு ஐயார் அமர்ந்த குருபரனே போற்றி போற்றி. ஓம் சத்தியமே சத்தியத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம்
உமையொரு பங்கா போற்றி போற்றி, அதற்கு மோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் உலகமே நாயகனே லோகநாயகா போற்றி போற்றி. அகோரத்திற்கோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் உருத்திர பசுபதியே போற்றி போற்றி. ஓம் உருத்திர தாண்டவ சிவனே போற்றி போற்றி. ஓம் ஓம் அகோர மூர்த்தியே லிங்கமே போற்றி போற்றி. அதற்குமோர் திருமுகமே போற்றி போற்றி. ஓம் உமையே அம்பிகையே அம்பிகையின் பாகா போற்றி போற்றி. அம்பிகைக்கோர் முகமே அம்பிகா பதியே போற்றி போற்றி. ஓம் பஞ்சாட்சரணே பஞ்சமுகம் கொண்ட பரமனே போற்றி போற்றி. ஓம் சாம்பசிவ சதாசிவனே சத்குருவே போற்றி போற்றி. ஓம் ஜடையுடைய ஜடாதரனே ஜம்புநாதா போற்றி போற்றி. ஓம் சந்திரனை சூரியனை நெருப்பை கொண்ட முக்கண்ணா போற்றி போற்றி. ஓம் கங்காதரனே கங்களா போற்றி போற்றி. ஓம் இடப்பத்தூர்ந்து செல்லும் இறைவா போற்றி போற்றி. ஓம் சிவசிவா ஓம் சிவசிவா ஓம் சிவசிவா. இந்த 17 மந்திரங்களை பிரதோஷ காலத்தில் நம்ம வீடு பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டு 11 முறை பிரதோஷ காலத்தில், அதாவது பிரதோஷ நாட்களில் மாலை 4:30 6 சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று இந்த மந்திரத்தை 17 மந்திரங்களை 11 முறை சொன்னோம் அப்படின்னா எப்பேற்பட்ட இன்னல்களும் துன்பங்களும் விலகி உங்களோட பிரார்த்தனை எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் விரைவில் நிறைவேறும். இது சத்தியம். உங்களால் கோவிலுக்கு போக முடியலனாலும் நீங்கள் இருக்கிற ஊரில் நீங்கள் இருக்கிற நாட்டில் சிவன் கோவில் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேணாம். சிவபெருமானை மனதில் இருத்தி கொண்டு பிரதோஷ காலத்தில் இந்த 17 மந்திரங்களை நம்பிக்கையோட 11 முறை சொல்லுங்க. நிச்சயமாக ஈசனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.